நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணிப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். புதுதில்லியில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்கூட்டத்தை புறக்கணிப்பதன் மூலம் முதலமைச்சர் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் துரோகம் இழைப்பதாக கூறினார். நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்பேன் என்று சொல்லியிருப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயலாகும். இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமான செயலாகும். இவங்க கூட்டாட்சி ஃபெடரலிசம் பத்தி பேசுற ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதியோய போன்ற ஒரு பிளாட்ஃபார்ம், இங்கு அனைத்து மாநில முதல்வர்களும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு ஃபோரம். அந்த ஃபோரம்ல அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வைக்காமல் இருப்பது தமிழக அரசு தமிழ் மக்களுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம், மிகப்பெரிய ஒரு அநீதி. தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு இவர் பெரிய செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகமாக தமிழ் மக்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறார்கள்.